வீடியோவில் ரொம்ப அழகாக தாமரை பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாமரை பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சம்மங்கி பூ கழுத்து பக்கமாக சம்மங்கி பூ வர மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக சம்மங்கி பூவோட காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இடையில இடையில வைக்கிறதுக்காக நான் கோழி கொண்டையும் எடுத்துருக்கிறேன், ரெட் ரோஸும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எதோ ஒன்று எடுத்துக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக ரோஸ் கிடைச்சா ரோஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை கோழி கொண்டை கிடைச்சா கோழி கொண்டை எடுத்துக்காங்க, ரெண்டில் எதோ ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது தாமரை பூ எடுத்துக்கலாம். தாமரையிலேயே ஒயிட் கலர் தாமரை வேணாலும் எடுத்துக்கலாம், பிங்க் கலர் தாமரை வேணாலும் எடுத்துக்கலாம். பிங்க் கலர் தாமரை விட ஒயிட் கலர் தாமரை வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாமரை பூவோட அதோட இதழ்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். ஓரங்களில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இதழ்கள் ரெண்டு இதழ் மூணு இதழ் எடுத்துட்டு அதோட காம்பு இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி ஒடிச்சுமா ஒடிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா சிசர் வச்சு நல்லா காம்பை வந்து ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தாமரை பூவோட இதழ்களை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இதோட நுனிப்பகுதி வந்து அதோட காம்பு பகுதிகிட்ட போகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இப்படி ஒரு மடி, அது மேலே வர மாதிரி இந்த சைடு ஒரு மடி மடிச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். தாமரைப்பூ மடிக்கிறதே நிறைய மெத்தடில் மடிச்செடுக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் மடிக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கீழ்ப்பக்கமாக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிக்கங்க, அப்போ தான் விரியாமல் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மடி, அது மேலே வர மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கூர்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்தடுத்து மடித்து காட்டுறேன் கொஞ்சம் ஸ்பீடாக. இந்த மாதிரி மடிச்சுட்டு கைகளாலேயே தாமரை பூ வந்து குவியல் மாதிரி பிடிச்சிக்காங்க, அது விரியாத மாதிரி. இல்லைனா நம்ம மடித்தது வந்து லைட்டாக விரிய ஆரம்பிச்சுக்கும். அப்படியே ஒன்று ரெண்டு விரிகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து அது மேலேயே மடிச்சு விட்டிங்கன்னா மடிஞ்சுக்கும். இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மடிச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய தாமரை பூ மாலை வீடியோ ரெடி பண்ணலாம். அப்போலாம் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெவ்வேறு மாதிரி மடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே போகிற மாதிரி ரெட்டையாக மடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த நுனி பகுதி வந்து கீழே காம்பு பகுதியிட்ட போய் டச் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் அது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கீழ் பக்கமாக மடிக்கிறோம் இல்லைங்களா, அது மட்டும் நல்லா ஆழமாக போகிற மாதிரி மடிச்சுட்டோங்க. இந்த மாதிரி மடிக்க முடியாத நடுப்பகுதியில் இருக்கிற இதழ்கள்லாம் விட்டுருங்க, ஏன்னா ஓரளவுக்கு மேலே மடிக்க முடியாது, ரொம்ப சின்ன சின்ன இதழ்களாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு இதழ்களை விட்டுருங்க. உள் பக்கமாக சென்டராக பார்த்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது கோர்க்கறதுக்காக ஊசி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 இன்ச் ஊசி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கேட்டால் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ஃபேன்சி ஸ்டோரில் மளிகை கடைகள்லேயே கிடைக்குது. அடுத்தது நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம். நூல் போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்போ இல்லை ஒரு குச்சோ சீமாறு குச்சோ வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு கண்ணி கட்டிக்கங்க. பூ கட்டுற மெத்தடில் அப்படி கட்ட தெரிலன்னா நான் இப்போ முடி போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 முடி போட்டுக்கங்க போதும். இந்த மாதிரி முடி போட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்காங்க, தாமரை பூ வெயிட்டாக இருக்கும். இந்த நூல் வந்துட்டு புக் பைண்டிங் நூல்னு கேட்டால் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஒரு கண்டு 30 ரூபா வரும் பெரிய கண்டு, சின்ன கண்டு 15 ரூபா வரும். அவ்வளோதான். சம்மங்கி பூ நம்ம ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க. சம்மங்கி பூ வந்து காம்பை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சென்டரா பார்த்து ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம். கோர்க்க கோர்க்க லைட்டாக அழுத்தி அழுத்தி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அழுத்தி அழுத்தி கோர்க்கும்போது தான் அது வந்துட்டு ஊசியில் இருக்கிறத விட நூலுக்கு போகும்போது இன்னும் அழுந்தி அழுந்தி நல்லா நெருக்கமாக இருக்கும் பாருங்க. நீர்க்காம்பு பூங்கிறதுனால மொடமொடன்னு இருக்கும், நல்லா அழுத்தினோம்னா அமுங்கி கொடுக்கும். இந்த மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கோங்க, ஒன்று பின்னால் ஒன்று வர மாதிரி. நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாலை கட்டு கட்டின மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சம்மங்கி பூ இந்த சைடு ஒரு ஜான் அந்த சைடு ஒரு ஜான் வர மாதிரி கோர்த்து எடுக்க போகிறேன். அந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது கழுத்து பகுதியில் கம்மியாக தான் சம்மங்கி பூ வரும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், கழுத்து பகுதி ஃபுல்லாகவே சம்மங்கி பூ வர மாதிரி, கீழே தாமரை பூ வர மாதிரி சம்மங்கி பூ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஜான் வர மாதிரி கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி சம்மங்கி பூ கோர்க்க கோர்க்க ஒவ்வொரு பூக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி கோர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஜான் மட்டும் கோர்த்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜான் கோர்த்து எடுத்துகிட்டு அடுத்து ரெட் ரோஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ரெட் ரோஸும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கோழி கொண்டையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெட் ரோஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காம்பை வந்து ஒட்டி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காம்பை ஒட்டி கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஊசியிலேயே இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி கோர்த்துட்டு ரவுண்டாக 5 ரோஸ் வச்சுக்கோங்க. சம்மங்கி பூவோட ஹைட்டுக்கே 5 ரோஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நெருக்கமாக கேப் இல்லாமல் ரவுண்டாக 5 பூ கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை ஒட்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரெட் ரோஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோழிக்கொண்டை கோர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல ரோஸும் கோர்த்து காமிக்கிறேன், கோழிக்கொண்டையும் கோர்த்து காமிக்கிறேன் பாருங்க. நீங்க வந்து எதே ஒன்று மட்டும் எடுத்துக்காங்க, நான் வந்து ரெண்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ரெண்டுமே வந்துட்டு நான் கோர்த்து காமிச்சிருக்கிறேன். தாமரைப்பூ வந்து பாருங்க ஊசியில இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி சென்டரா பார்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரமாக கோர்த்த கூட கொஞ்சம் தாமரை வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சென்டராக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஊசி கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்க சொன்னேன். இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம் பாருங்கள். நம்ம மேலே வந்து ரெட் ரோஸ் கோர்த்து இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி கோழிக்கொண்டையும் கோர்த்துக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி கோழிக்கொண்டை வந்து சின்ன சின்னதாக அதோட விதைகள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நம்ம பிச்சு பிச்சு கோர்த்துக்கலாம். நம்ம அடுத்தடுத்து முன்ன கோர்த்த மாதிரியே ரோஸு தாமரை ரோஸு தாமரை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் நான் கோழிக்கொண்டையும் கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோழிக்கொண்டை கோர்க்கறதுனா இந்த மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம். கொஞ்சம் கோழிக்கொண்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கோழிக்கொண்டையை வந்து சுற்றியும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். நீங்கள் வந்து ஒன்றே ரோஸ் கோர்த்துக்கோங்க, இல்லைனா கோழிக்கொண்டை கோர்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரெண்டும் ரெடி பண்ணி காட்டணும் தான், ரெண்டுமே ஒரே மாலையே ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி தாமரை கோர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கோழிக்கொண்டையும் தாமரையும் இந்த மாதிரி. ஒரு சைடுக்கு ஆறு தாமரை பூ வச்சிருக்கிறேன், சம்மங்கி பூ வந்து ஒரு ஜான் அளவு வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், நூல் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. அவ்வளோதான், தாமரை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி, தாமரையும் ரெட் ரோஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி கோர்த்துருக்குறேன். இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து மாலையோட குஞ்சம் பகுதி ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கோங்க. அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலனா சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுற மாதிரி ஒரு ரெண்டு முடி போட்டுக்கலாம். ரெண்டு முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். மாலை வந்து நம்ம சாமிக்கு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், மற்ற விசேஷங்களுக்கு இல்லை கல்யாண மாலைக்கு ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். ஒரு அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். இலை வந்து நான் இன்றைக்கி பன்னீர் இலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி பன்னீர் இலை மறிக்குழுந்து எடுத்துக்கோங்க. சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலும் பன்னீர் இலை யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் இலை மறிக்குழுந்து வேப்பலை துளசி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சாமிக்கு உகந்த இலைகள் மாலை கட்டுற இலைகள் இருந்தாலும் அந்த இலைகள் கூட எடுத்துக்கலாம். பன்னீர் இலை பாருங்கள், இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட்டையாக அதே மாதிரி இலை இருக்கிற மெத்தட்லேயே இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து மடித்து கோர்த்துக்கலாம் சென்டராக பார்த்து. துளசி மறிக்குழுந்துலாம் யூஸ் பண்ணுறதுனாலும் துளசியாக இருந்தாலும் சரி மறிக்குழுந்தாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேற விரல் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதையும் சென்டராக சாதாரணமாக நம்ம பூ கோர்க்கிற மாதிரியே ஈஸியாக கோர்க்க முடியும். ஊசியில் அதை வந்து சென்டராக பார்த்து பார்த்து கோர்த்துக்கலாம். மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நீளத்துக்கு மட்டும், ரொம்ப நீளமாகவும் வேண்டாம், கொஞ்சம் வந்து ரொம்ப நீளமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நீளத்துக்கு மட்டும் இந்த மாதிரி இலை கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோழிக்கொண்டையிலேயே பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கோழிக்கொண்டை கோர்த்துக்கோங்க. இல்லை ரோஸ்லேயே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரோஸில் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரியே ரவுண்டாக கோர்த்துக்கலாம். நான் வந்து கோழிக்கொண்டை கோர்த்துக்கிறேன் இந்த இடத்துல, ஏன்னா கீழ்ப்பக்கமாக நான் கோழிக்கொண்டை கோர்த்து இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துலையும் கோழிக்கொண்டை கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனாலும் கோழிக்கொண்டைக்கும் ரோஸ்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதில் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோழிக்கொண்டை கோர்த்துட்டு சும்மா ஒரு சுற்று ஒன்றரை சுற்று மட்டும் கோழிக்கொண்டை கோர்த்துட்டு அடுத்து சென்டராக தாமரையே மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கோழிக்கொண்டை கோர்த்துக்கலாம், மறுபடியும் பன்னீர் இலை கொஞ்சம் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கோர்த்துட்டு நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மாலையை முடி போட்டுக்கலாம் பாருங்கள். மாலையை முடி போடுறதுக்காக இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்ஷன் வச்சுட்டு முடி போடும்போது தான் முடி நல்லா நெருக்கமாக விழுகும், லூஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மூணு முடி நாலு முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி நல்லா மூணு முடி நாலு முடி இறுக்கமாக போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணாமல் அதே நூலே நம்ம குஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். குஞ்சம் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மாலையை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். குஞ்சம் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முடி போடாமல் இங்கே பாருங்கள், நான் கிராஸாக வச்சு முடி போடுறேன் இல்லைங்களா. இந்த மாதிரி கிராஸாக முடி போடும்போது தான் எங்கே நம்மளுக்கு கோழிக்கொண்டையாக இருந்தாலும் இந்த இடத்துல மற்ற பூக்கள் எந்த பூக்கள் இருந்தாலும் கசங்காது. இந்த மாதிரி சைடாக பார்த்து முடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மூணு முடி நாலு முடி போட்டுக்கிட்டு நூலை வந்து ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒட்டி கட் பண்ணாமல் லைட்டாக பிரிஞ்சுக்கும். நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க, லூஸே இல்லாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக போட்டுக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி நூலை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக தாமரை பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் நீங்கள் சாமிக்கு போடுறதுனாலும் சரி இல்லை கல்யாணங்களுக்கு மற்ற விசேஷங்களுக்கு போடுறதுனாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் சம்மங்கி பூனால நிறைய வேணாலும் கோர்த்துக்கலாம், இல்லை நான் கோர்த்த மாதிரி கம்மியாக வேணாலும் கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல முடி வந்து நல்லா இறுக்கமாக போட்டுக்காங்க. இந்த மாதிரி போடும்போது தான் தாமரை மாலை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இறுக்கமாக மூணு முடி நாலு முடி போட்டுக்கோங்க.
நம்ம ரோஸ் காம்பெல்லாம் வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த காம்போடையே சேர்த்து முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நூல்லே தான் கோர்த்துருக்குறோம். எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் காம்போ வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல கூட வேணுன்னா பூ கட்டுற மெத்தடில் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். மற்றது ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்தது தான். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாலையை கோர்த்து எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.